வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். 10ஆம் வகுப்பு மாணவர்கள் நிலை ரொம்ப பரிதாபத்துக்குரியதாக இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஆரம்பத்தில் டைம் டேபிள் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டைம் டேபிளில் மாற்றம் ஏற்பட்டது. அப்புறம் கொரோனா வந்தது, எக்ஸாம் இருக்குமா இருக்காதான்னு ஒரு தவிப்பு நிலைக்கு போனாங்க. புது டைம் டேபிள் வந்தது, மறுபடியும் அது தள்ளி போச்சு. கடைசியாக எக்ஸாமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாம் இல்லைன்னா எல்லாருமே ஆல் பாஸா அப்படின்னோடனே எல்லாரும் ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாருமே ஒரு விதமான மனநிலைக்கு தள்ளப்பட்டாங்க. சில பேர்த்துக்கு அது சந்தோஷத்தை கொடுத்தது, சில பேர்த்துக்கு வருத்தத்தை கொடுத்தது. ரைட், படிக்காத பசங்களுக்கெல்லாம் எப்பா நம்ம பாஸ் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. நல்லா படித்த பசங்களுக்கு வந்து ஐயோ நமக்கு இன்னும் மார்க் அதிகமாக வந்திருக்குமே அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. ஏன்னா எப்படி மார்க் போட போகிறோம் அப்படின்னு அவங்க சொன்ன மெத்தடு, காலாண்டுலையும் அரையாண்டுலையும் எடுத்த மார்க்லேருந்து 80% அட்னன்ஸுக்கு 20% கொடுத்து 100 போட்டு உங்களுக்கு மார்க் போட போகிறதா சொல்லியிருந்தாங்க. இதில் எப்பவுமே பொதுவாக பார்த்தீங்கன்னா காலாண்டு மார்க் வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா பாடம் அப்போ தான் புதுசாக வந்திருக்குது அப்படிங்கிறதுனால அரையாண்டில் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆவரேஜாக ஒரு 480-490 மார்க் எடுக்கக்கூடிய ஒரு பையனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 440-450 மார்க் தான் வரும், மதிப்பெண்கள் இழப்பு ஏற்பட்டிருக்கும். ஸோ இப்படி ஒரு குறைபாடு அதில் இருந்தது. சில பல தனியார் பள்ளிகளில் காலாண்டு அரையாண்டு எக்ஸாமே நடத்தலை, அவங்க புதுசாக ரேங்க் கார்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இதையெல்லாம் தாண்டி மார்க் ஷீட் எல்லாமே ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளிகளில் வந்து காலாண்டு அரையாண்டுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமே நடத்தலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் வெளிவந்துகிட்டு இருக்குது. இதற்கிடையில் ஒரு அதிர்ச்சியான தகவல் என்ன வந்ததுன்னா 11ஆம் வகுப்பில் கடைசி எக்ஸாமுக்கு ஆல் பாஸ் போடல அப்படிங்கிறது நீங்கள் அந்த ரிசல்ட்டை பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போது 10ஆம் வகுப்புக்கு ஆல் பாஸ் அப்படிங்கிறது உறுதி தானாலும் 11ஆம் வகுப்பில் அந்த ரிசல்ட் பார்த்தோன்னே நமக்கெல்லாம் ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டது நிஜம்தான். இன்றைக்கு நம்ம கல்வி அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இடையில ஒரு குழப்பம் வந்தது இல்லையா, கிரேடு முறையில் மார்க் கிரேடு முறையில் பாஸ் பண்ண போறாங்களா அல்லது மார்க் சிஸ்டமா அப்படின்னு ஒரு குழப்பம் நீடிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த குழப்பத்துக்கு பதிலாக மதிப்பெண்கள் மூலியமா மதிப்பெண்கள் மட்டும்தான் வழங்க போறோம் அப்படின்னு கல்வி அமைச்சர் சொல்லிட்டாரு. வெகு விரைவில் ரிசல்ட் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நாமளும் இன்னும் 2-1 அதற்கான அறிவிப்பு வந்துடும் அப்படின்னு அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். சரி, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே அவளோட எதிர்பார்க்கறது அடுத்து 11ஆவது சேர்றது. தற்சமயம் வரைக்கும் அந்த நிகழ்வை நிறுத்தித்தான் வச்சிருக்கிறாங்க அட்மிஷன் போடுறத கவர்மெண்ட் ஸ்கூல்ல. இது சம்பந்தமா நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து வர்ற 10ஆம் தேதி ஆகஸ்ட் 10ஆம் தேதி அன்னைக்கு பள்ளிகள்ல எப்படி அட்மிஷன் நடத்துறது அப்படிங்கறத பத்தி அறிவிப்பாங்க அப்படின்னு நல்ல நம்ம கல்வி அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 2 தகவல்களுமே நம்மளை உற்சாகப்படுத்தக்கூடியது. நம்ம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறோம், நமக்கு ரிசல்ட் வர்றது ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பள்ளியில் அட்மிஷன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கும். ஸோ இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கல்வி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை இன்னும் உற்சாகத்தோடு பார்க்கலாம். 11ஆவதுக்கும் ஒளிபரப்பாக ஆரம்பிச்சிடும். அதனால் ரெடியாக இருங்க. உங்கள்கிட்ட புக் இருந்தது, நீங்கள் குரூப் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்ட்டா இப்போவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நாட்கள் நகர்ந்து போயிருச்சு, உங்களுக்கு எவ்வளவு தெரியுதோ அவ்வளவு படிச்சுக்கிட்டு வாங்க. ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ பயன்படும் நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த அப்டேட்டுகள் உங்களை உடனடியாக வந்து சேரும். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி.